வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker. வீடியோ கேம்ஸ் என்னதான் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருந்தாலும் இந்த கேம்ஸ் விளையாடுற பழக்கம் நம்மளை விட்டு போகாது. அப்படிப்பட்ட வீடியோ கேம்ஸ் பார்த்தனா 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. ஒரு வீடியோ கேமுக்காக சைனால பாத்தீங்கன்னா ஒரு அப்பாக்கும் பையனுக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்கு. அந்த பையன் 23 வயசு ஆகியும் வேலைக்கு போகாம வீடியோ கேம்லயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கறதுனால அவன் விளையாடுற வீடியோ கேமுக்குள்ள போயிட்டு அவனோட கேரக்டரை காலி பண்றதுக்காக ஒரு பெரிய கேமரை அவரு போய் அப்ரோச் பண்ணி அவங்க அப்பா பே பண்ணி அந்த கேரக்டரை காலி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல தன்னை தான் தாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அவன் வீடியோ கேமே இல்லைனாலும் நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு கோவத்துல அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான். அந்த அளவுக்கு வீடியோ கேம் மெயின் ரோல் பிளே பண்ணிருக்கு. 1991 June 1st அந்த அன்னைக்கு NES அப்படின்ற நிறுவனம் ரேர் நிறுவனத்தோட சேர்ந்து பேட்டில் டாட்ஸ் அப்படின்ற ஒரு கேமை லான்ச் பண்றாங்க. யாராலையுமே இந்த கேமை முறியடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா கேமர்ஸ் எல்லாம் ஈஸியா அதை ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த நிறுவனம் உடனே அதுல அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து பேட்டில் டாட்ஸ் அப்படின்னு ரொம்ப சீரியஸான ஒரு கேமை லான்ச் பண்றாங்க. அந்த கேமை விளையாண்டு ஜெயிக்கணும்னா எப்பேற்பட்ட பிளேயரா இருந்தாலுமே ஒரு 50 நாள் கண்டினியூஸா விளையாண்டு அதை கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிச்சாதான் ஜெயிக்க முடியும்ன்ற லெவல்ல அந்த கேம் இருந்தது. அமெரிக்கால 15% லைப்ரரியில பாத்தீங்கன்னா அந்த மெம்பர்ஷிப் எடுத்தவங்க வீடியோ கேம் விளையாடலாம் அப்படின்னு அங்க இந்த ஐடியாவை லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால அங்க வர யங்ஸ்டர்ஸ் வந்து புக்ஸ் எடுக்கிற பழக்கமும் அவங்கள்ட்ட அதிகமாயிட்டே வருதான். அதாவது கேம் விளையாடுற நேரத்தை தவிர மற்ற நேரத்துல புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால பெரிய பெரிய லைப்ரரியிலையும் இந்த ஐடியாவை இன்புட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. 2009 கோஸ்ட்பஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு வீடியோ கேம் ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோ கேம் அதுக்கு முன்னாடி படமாவே ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல நடிச்ச நடிகர்கள் தான் இந்த கேமுக்கு அந்த பிளேயர்ஸ்க்கு எல்லாம் வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி அந்த கேமை டெவலப் பண்றதுக்கு கதையெல்லாம் எழுத ஹெல்ப் பண்ணிருக்காங்க. கோல்டன் ஐ 007 அப்படின்ற ஒரு வீடியோ கேம் லான்ச் ஆச்சு. ரொம்ப கிரிட்டிக்கலான கேமா இருந்த இந்த கேமை ஃபார்ம் பண்ணது ஒரு 9 பேர் கொண்ட குழு. இந்த ப்ரோக்ராமர்ஸ் பாத்தீங்கன்னா 8 பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அந்த ஒருத்தருக்கு மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, மார்ட்டின் ஹாலிஸ். இவர் வந்து இந்த கேமை பத்தி அவரோட டீம் கிட்ட சொல்லும் போது அவங்க இன்ட்ரெஸ்டே இல்லாம சூப்பரா இருக்கு, இதை லான்ச் பண்ணலாம், நீங்க டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 பேர் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத அந்த டீமை கொண்டு போய் இவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம மார்ட்டின் வந்து அந்த டீமை ஸ்கெலிட்டன் டீம் அப்படின்னு சொல்லுவார். 2004 பிறந்த எலியட் அப்படின்றவங்கள அவங்க அப்பா வந்து 1971 ரிலீஸ் ஆன கேலக்ஷியன் அப்படின்ற கேம்லேருந்து அப் டு டேட் என்னென்ன கேம்ஸ் இருக்கோ எல்லா கேமையும் விளையாட வச்சிருக்காரு. இதனாலேயே பார்த்தீங்கன்னா எலியட்டுக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிற எந்த கேமாக இருந்தாலும் அசால்ட்டாக ப்ளே பண்ணுவாங்க. வெறும் சவுண்டை வச்சு விளையாடுற ஒரு வீடியோ கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த கேமை லான்ச் பண்ணது பிரான்ஸ்ல டொவினோ அப்படின்ற கம்பெனி. அந்த கேமோட நேம் எ பிளைண்ட் லெஜண்ட். இந்த கேம்ல பாத்தீங்கன்னா ஒரு போர் வீரன் கேரக்டர் தான் நமக்கு கிடைக்கும். அந்த ஹீரோக்கு கண்ணை கில் பண்ணிருப்பாங்க, அவங்க ஒய்ஃபையும் கடத்திருப்பாங்க. சோ வெறும் சவுண்டை வச்சு நீங்க எப்படி வின் பண்றீங்க அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். சூப்பரான கேம். வீடியோ கேம் விளையாடுறவங்களோட வயசு என்ன அப்படின்ற ஒரு பெரிய டிபேட் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலானவங்க சொல்றது என்னன்னா யங்ஸ்டர்ஸ் இல்லைனா கிட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா என்டர்டைன்மெண்ட் சாஃப்ட்வேர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு சங்கம் வந்து 2010 ஒரு ஆய்வை நடத்துச்சு. அதுல என்ன தெரியுமா ரிசல்ட் வந்தது, அதோட சராசரி வயசு 30 வயசுல இருக்கிறவங்க விளையாடுறாங்கன்னு. வீடியோ கேம் விளையாடுறவங்களோட ஸ்கில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராச்செஸ்டர் யூனிவர்சிட்டியில ஒரு ஆய்வே நடத்தியிருக்காங்க. அதுல ஒரு உண்மையும் வெளில வந்திருக்கு. அதாவது வீடியோ கேம் விளையாடுறவங்க மல்டி டாஸ்கிங்ல வேற லெவல்ல இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாம ஈஸியா வந்து டிசிஷன் மேக்கிங் எடுப்பாங்களாம். ஒரு தெரியாத இடத்துல எப்படி வழி கண்டுபிடிச்சு போறதுன்றத தெள்ள தெளிவா முடிவெடுப்பாங்களாம். அதை தாண்டி ஒரு க்ரௌடான பிளேஸ்ல கூட தன்னோட ஃப்ரெண்டை ஈஸியா கண்டுபிடிப்பாங்களாம். இது எல்லாமே உண்மை. அண்ட் வேற லெவல்ல அவங்க ஐக்யூ லெவல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2011 நம்ம தென்கொரியால சிண்ட்ரலா அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாங்க. அந்த சட்டம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க அதாவது 16 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நைட்டு 12 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் ஆன்லைன் கேம் விளையாடக்கூடாதுன்னு சட்டம் போட்டிருந்தாங்க. அதை தாண்டி பிளே ஸ்டேஷன் வீட்டில் விளையாடுற கேம் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் வேணும்னா அந்த சட்டத்தை அங்கே வீட்டில் போட்டுக்கலாம், அவங்க கண்ட்ரோல்ல அவங்க விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சட்டம் கொண்டு வந்ததுனால நிறைய குழந்தைங்க திருட்டுத்தனமா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அந்த சட்டத்தை வாபஸ் பண்ணிட்டாங்க. சூப்பர் மரியோ கேம் முதல்ல சினிமாவா எடுக்கப்பட்ட வீடியோ கேம் இதுதான். இதுல அந்த மரியோ கேரக்டருக்கு டாம் ஹாங்க்ஸ் தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஆனா அவரை வச்சு எடுத்தா கலெக்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. விண்வெளியில விளையாடப்பட்ட முதல் வீடியோ கேம் டெட்ரிஸ். 1993 சோயூஸ் அப்படின்ற ராக்கெட் மூலமா இந்த வீடியோ கேம் விண்வெளிக்கு போயிருக்கு. அங்க ரஷ்ய வீரரான அலெக்சாண்டர் அப்படின்றவரு இந்த கேமை விளையாண்டிருக்காரு. இந்த கேமோட கன்சோல் அதுக்கப்புறம் $1,220 ஏலம் போயிருக்கு. சூப்பர். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 Tucker வித் மீ உங்கள் JD.